நன்றி. வெட்டிவேர் ஹேர் க்ரோத் ஆயிலை பற்றி நாம் இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த ஆயில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் பண்டைய காலம் முதலே பயன்படுத்தி வந்த ஒரு அற்புதமான ஹேர் ஆயில் தான் இந்த வெட்டிவேர் ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா மலை பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேறு மூலிகைகளை கொண்டு வந்து அந்த அதுக்குள்ளே நம்ம எண்ணெயும் காய்ச்சாமலே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அதுக்குள்ளே ஊற்றி அதை ஊற வச்சு அப்படி தேய்ச்சிட்டு வந்தாங்க. அந்த நல்ல முடி வளர்றது, தலை சம்மந்தமான எந்த பிரச்சனைகள் பொடுகு இது எதுவுமே இல்லாமல் அவங்க கூந்தல் வந்து ரொம்ப பளபளப்பாகவும் அழகாகவும் நீளமாகவும் வளர்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணியாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட அற்புதமான மூலிகைகள் சேர்த்து தான் இந்த வெட்டிவேர் ஹேர் க்ரோத் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாக அந்த வந்து மலைவாசிகள்லாம் பார்த்திங்கன்னா மலையில் வாழக்கூடிய அந்த மக்கள்லாம் பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் நிலத்தில் படுப்பாங்க, மண் தூசிகள்லாம் டஸ்ட்டெல்லாம் அவங்க தலையில் போய் சேர்ந்துகிட்டே இருக்கும். அப்படி சேரும் பொழுது அவங்களுக்கு அதிகப்படியான உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரான்ட்ரஃப் போன்ற பிரச்சனைகள் வரணும், ஆனால் அவங்களுக்கு எதுவுமே வரல. வராததுக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஹேர் க்ரோத் ஆயிலை வந்துட்டு அந்த மாதிரி வேறு மூலிகையெல்லாம் போட்டு அந்த அதில் எண்ணெயை ஊற வச்சு அவங்க தேய்ச்சதனுடைய பலன் தான். எந்த விதமான எப்படி நம்ம தரையிலே புரண்டா கூட எந்த கிருமிகளோடைய தொல்லையோ எதுவோ அஃபெக்ட் பண்ணாமல் அவங்கள பாதுகாத்திருக்கு. அப்படிப்பட்ட அற்புதமான ஹேர் ஆயில் தான் இந்த வெட்டிவேர் அடங்கிய, வெட்டிவேர் மட்டுமல்லாமல் 16 வகையான அற்புதமான மூலிகையில் சேர்க்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன அதில் அப்படி சேர்த்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் வெட்டிவேர் இருக்கும், அது மாதிரி நன்னாரி வேறு, ரோஜாப்பூ, ஆவாரம்பூ, தேவதாது, மகிழம்பூ, கார்மேகம், வளம்புரி, இடம்புரி, வெந்தயம், அது மாதிரி கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, இந்த மாதிரி 16 வகையான மூலிகைகள் அதில் சேர்த்துருக்கு. இதில் சேர்த்து இந்த பாட்டிலை நம்ம நீங்கள் வாங்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் வாங்கி நீங்கள் அதில் ஊற்றி வெயிலில் 2 நாள் வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அதை எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுட்டு நம்ம தேய்க்க ஆரம்பிக்கணும். பொதுவாக வந்துட்டு நம்ம ஹேர் ஆயில் தயார் பண்ணுறோம் அப்படின்னா எப்போவுமே வாங்கி அதை அடுப்பில் வச்சு காய்ச்சுவாங்க. காய்ச்சும் பொழுது அது என்ன ஆகுது அப்படின்னா சில கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து அதில் ஏற்படும், அதனால் சில பேருக்கு அதில் ஒவ்வாமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஆனால் இது வந்து அப்படி இல்லை, 100% முற்றிலுமே இயற்கையான விஷயங்களே சேர்த்துருக்கு. அதே மாதிரி ஹீட் பண்ணுறதுமே பார்த்திங்கன்னா சூரிய ஒளியிலே தான் உங்களுக்கு ஹீட் ஆகுது. 2 டேஸ் நம்ம சூரிய ஒளியில் வைக்கும் பொழுது அந்த வெப்பத்தை எடுத்துக்கிட்டு தான் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து இந்த எண்ணெயில் இறங்குது. அப்படிங்கிறதுனால ஹை நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆயில் தான் இந்த ஆயில். இந்த பாட்டில் அடங்கிய அந்த ஆயில் வந்து நம்ம ஏவிஎஸ் ஆர்கானிக் ஷாப்பில் வந்து இருக்குது. இது வந்து இந்த ஷாப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கோயம்புத்தூரில் தாங்க இருக்குது. அதனால் நேரடியாக வந்து வாங்கி பயன்படுறவங்களும் வாங்கலாம், ஆன்லைன் மூலமாகவும் வாங்க விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறுங்க. நன்றி. இன்புற்று வாழ்க.